நீங்க எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறீங்க. உங்களோட கரத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை அநேக ஜனங்கள், நீங்க யார் நம்பி இருந்தீங்களோ அவங்க கூட அதை பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் ஏசா, அந்த ஏசா வேட்டைக்காரனா இருந்தார். இன்னொருத்தர் பேர் யாக்கோபு, அந்த யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தார். இந்த ஏசாவுடைய கைகளிலே ஒரு மகா பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை இந்த நபர் வைத்திருந்தார். இந்த யாக்கோபு அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொண்டார். இந்த யாக்கோபு அந்த குடும்பத்தை விட்டு வெறும் கோலும் கையுமாக அந்த தேசத்தை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு அவர் பிரிந்து போகிறார். போகிற இடத்துல கத்தர் மகா பெரிய ஆசீர்வாதத்தினால, இரு பரிவாரங்களினால கத்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த கோலும் கையுமாக சென்ற அந்த யாக்கோபின் மூலமாக, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பறித்து கொண்ட அந்த யாக்கோபின் மூலமாக கத்தர் திரும்பவும் அதே காட்டிலும் ஆசீர்வாதங்களை அந்த ஏசானுடைய கரங்களில கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் யார் யாரும் நம்மளோட கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை பறிச்சுட்டு போறாங்களோ அவங்களை கொண்டு கத்தர் ஆசீர்வாதங்களை திரும்பவும் தர கத்தர் உண்மை உள்ள தேவனா இருக்கு.